வயதுக்கு பொருந்தாத 82 வயதில் இந்த பாட்டி இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? முதுமையால் உடல் தளர்ந்தாலும் எதை சாதிக்க இத்தனை சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்? பொள்ளாச்சி முத்து கவுண்டர் அவென்யூவில் வசித்து வரும் கிட்டம்மா பாட்டிக்கு சாதிக்க வயது ஒரு தடையாகவே தெரியவில்லை. பல்லடத்தில் உள்ள மகள் தேவியின் வீட்டுக்கு சென்ற அவர் பளு தூக்கும் போட்டிகளில் தேசிய அளவில் வெற்றி பெற்ற பேரன்கள் ரித்திக் ரோஹித் எடுக்கும் பயிற்சிகளை பார்த்தார். தாமும் ஏன் பளு தூக்க முயற்சிக்க கூடாது என்ற எண்ணம் வர பேரன்களுடன் ஜிம்முக்குள் கால் வைத்தார் சாதனை பாட்டி. குறுகிய காலத்திலேயே மாநில அளவிலான போட்டியிலும் களமிறங்கினார். பாட்டி வந்து எங்கிட்ட கேட்டாங்க, இது மாதிரி நானும் லிஃப்ட் பண்ணலாமான்னு கேட்டாங்க. அப்போ அவங்க உணவு முறையெல்லாம் கேட்டேன். உணவு முறையே பழைய காலத்து உணவு முறையாக இருந்தது. ராய் கூழ் இந்த மாதிரி சாப்பிட்றாங்க, நாட்டுக்கோழி முட்டை இந்த மாதிரிலாம் சாப்பிட்றாங்க. அதனால் சரி பண்ணி பார்க்கலாம், நாங்கள் ட்ரெயின் பண்ணோம். ட்ரெயின் பண்ணால் அந்த பாட்டி கொஞ்சம் லிஃப்ட் பண்ணாங்க, 47 kg பண்ணாங்க. சரி ஓகே பாட்டி, காம்படிஷன் இருக்குது, இந்த மாதிரி போகலாமான்னு கேட்டேன். சரி போகலான்னு சொன்னாங்க. அப்போது கோயம்புத்தூரில் சவுத் இந்தியாவில் நடந்துச்சு காம்படிஷனு ஸ்டேட் லெவலில். ஸோ அந்த பாட்டி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி 5th place வாங்கினாங்க. முதுமைக்கு அஞ்சி பலர் மருத்துவர் அறிவுரைப்படி ட்ரெட்மில் பரிசோதனை செய்யவே தயங்கிக் கொண்டிருக்க கிட்டம்மா பாட்டியோ அதற்கு மாறாக சாதிக்கும் முனைப்போடு ஜிம்முக்கு சென்று ட்ரெட்மில் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தார். கடந்த 1ஆம் தேதி கோவையில் நடந்த பெண்களுக்கான பளு தூக்கும் பிரிவில் கலந்து கொண்ட அவர் 47 kg எடையை தூக்கி கூடியிருந்தவர்களை பிரமித்து பார்க்க வைத்தார். எதையும் துணிச்சலுடன் செய்ய வேண்டும் என்ற ஆர்வமே இத்தனை முதுமையிலும் சாதிக்க வைத்திருப்பதாக கூறுகிறார் கிட்டம்மா பாட்டி. கம்மங்கூழ், முருங்கை இலை சூப், பேரிச்சம்பழம் என ஊட்டச்சத்து மிக்க சரியான உணவு முறையுடன் தமது ஆரோக்கியத்தை பராமரித்து வருவதே உடல் ஒத்துழைக்க காரணம் என்கிறார். என் பேரன் வந்து வீட்டில் வெயிட் தூக்குவாங்க, நான் அதை பார்த்து வெயிட் தூக்கி பார்ப்பேனுங்க. 25 kg அரிசி எடுத்து போட்டு பார்ப்பேன். எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது, சரி நம்மளும் இதை செஞ்சு பார்க்கலாம், நம்மளை பார்த்து நம்மளோட சேர்ந்தைக்கு ஒரு பொண்ணுகளும் அந்த மாதிரி செஞ்சு பார்க்கிட்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் அதை செஞ்சனுங்க. வயசு பார்க்கக்கூடாது, நல்லா ஜெயிக்கணுங்க, கம்பீரமாக இருக்கணும். பெண்கள் எதுக்கு தலை வணங்கி போகக்கூடாது, ஜெயிச்சு கம்பீரமாக இருக்கணுங்க. என்ன மாதிரி ஜெயிக்கணும், 4 பேருக்கு மாதிரி நிற்கணும், துணிஞ்சு நிற்கணுங்க. முதுமையிலும் சாதிக்க துடிக்கும் மனைவிக்கு பக்க பலமாகவும் ஊக்கமூட்டுபவராகவும் இருக்கிறார் கிட்டம்மா பாட்டியின் கணவர் வெங்கட்ராமன். குடும்பத்தினர் காட்டும் அன்பும் அரவணைப்பும் மனதுக்கும் உடலுக்கும் வலு சேர்க்க பயிற்சி பெற்ற சில மாதங்களிலேயே களமிறங்கி 5வது இடத்தை பிடித்த தமக்கு விரைவில் முதல் இடத்தையும் பிடிக்க முடியும் என்று அவர் உறுதியாக நம்புகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.